கடந்த இரண்டு தினங்களாக பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரம் அப்படின்னா என்னது, முதல்ல சாஸ்திரம்னா என்னது, அந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னது, அந்த சாஸ்திரத்தை நம்ம ஏன் கத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மனிதா இருக்க என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நான்கு காட்டிலும் உயர்ந்த விஷயத்த ஒண்ணு பண்ண, விஷயத்தை எப்ப ஒரு மனிதன் பண்ணலையோ அது மனித வாழ்க்கை கிடையாது, அது மனித இனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்வில் ரொம்ப முக்கியம், மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய விவஸ்தித்தம். அப்படி சாஸ்திரத்தை கடைபிடிக்கல அப்படின்னா என்ன ஆகும், நம்ம இங்க பிறந்திருக்கோம், இந்த உடலும் ஒரு பெரிய மெஷின் தான், இந்த உலகமே ஒரு பெரிய மெஷின் மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதுல நம்ம எப்படி செயல்படணும், எப்படி செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்த போன வர பார்த்திருந்தோம், போன வகுப்புல பார்த்திருந்தோம். சாஸ்திரங்கள் நமக்கு ஐந்து முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுது. கீதா கிஞ்சித் சொல்றார், பக்தியா துவரண்யா சத்தியா அகம் ஏவ விதோ அர்ஜுன. நீ அர்ஜுனா, நான் பக்தியினால மட்டும்தான் அடையப்பட முடியும். அந்த சாஸ்திரத்தை நீ புரிஞ்சுக்கணும், அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கணும், நினைப்பண்ணும். நான் அர்த்தம் அந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்காக ச குருமேவா அபிகச்சே, நீ குருவை அடுங்க என்ன பண்ணு அந்த சாஸ்திரத்தை, அந்த ஞானத்தை. அதனால நம்ம எல்லாரும் தகுதி உடையவர்கள் தான் இந்த பகவத்கீதை படிப்பதற்கு. பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறதுக்கு மூன்று விதமான அதிகாரிகளை பத்தி பேசுறார், மூன்று விதமான முக்கியமான நபர்களை பத்தி பேசுறார்.